தூத்துக்குடியில் ராயல் சேலஞ்சர்ஸ் கிரிக்கெட் கிளப் நடத்தும் மாபெரும் கிரிக்கெட் போட்டி 6ஆம் தேதி முதல் வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. இந்த போட்டியில் மொத்தம் 32 அணிகள் பங்கேற்று உள்ளன. இதில் வெற்றி பெறும் அணிகளுக்கு ரொக்க பணம் மற்றும் வெற்றி கோப்பையை அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கவுள்ளார். தூத்துக்குடி மீளவெட்டான் பகுதியில் ராயல் சேலஞ்சர்ஸ் கிரிக்கெட் கிளப் சார்பில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்று வருகின்றது. இன்று 6ஆம் தேதி துவங்கி வரும் 21ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் மொத்தம் 32 அணிகள் கலந்து கொண்டுள்ளனர். நாக் அவுட் முறையில் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றது. இன்று துவங்கிய முதல் போட்டியில் தூத்துக்குடி பிஎல் சிட்டி லெவன்ஸ் அணியும் டூட்டி லயன்ஸ் அணியும் மோதியது. பரபரப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பிஎல் சிட்டி லெவன் அணியினர் 8 ஓவர்களுக்கு 87 ரன்கள் குவித்தனர். பின்னர் இரண்டாவது பேட்டிங் செய்த டூட்டி லயன்ஸ் அணியினர் 8 ஓவருக்கு 6 விக்கெட்டுகளை இழந்து 59 ரன்கள் மட்டுமே எடுத்த நிலையில் 28 ரன் வித்தியாசத்தில் பிஎல் சிட்டி லெவன்ஸ் அணி வெற்றி பெற்றது. வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசு ₹15,000 மற்றும் வெற்றி கோப்பையினை அமைச்சர் கீதா ஜீவன் வழங்குகின்றார். அதனைப்போல் இரண்டாவது வெற்றி பெறும் அணிக்கு ₹10,000 மற்றும் வெற்றி கோப்பையினை டிலைட் பப்ளிக் ஸ்கூல் நிர்வாகம் வழங்குகின்றது. அதேபோல் மூன்றாவது வெற்றி பெறும் அணிக்கு ₹8,000 மற்றும் வெற்றி கோப்பையினை முகமது ஷேக் மைதீன் வழங்குகின்றார். மேலும் நான்காவது வெற்றி பெறும் அணிக்கு ₹5,000 வேலவன் ஹைபர் மார்க்கெட் நிர்வாகமும் ஐந்தாவது வெற்றி பெறும் அணிக்கு ₹3,000 லாரி செட் உரிமையாளரும் வழங்க உள்ளனர். Thank you.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.